ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஒரு சின்ன யூனிட்ல அஃபோர்டபுள் அண்ட் குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாம் பேஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரு டெசிஷன் மனசுக்குள்ளேயே இருக்கு. இன்னைக்கு வந்து லஞ்ச் சாப்பிடலாம்னு ஒரு ஐகானிக் ஸ்பாட்டை தான் தேடி வந்திருக்கோம். ஐகானிக் ஸ்பாட்னு சொல்றதோட ஒரு அன்லிமிட்டட் ஃபுட்ல புரட்சி பண்ணவங்கன்னு சொல்லலாம். அன்லிமிட்டட் ஃபுட்னு சொன்ன உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மூணுமே அன்லிமிட்டடா கொடுத்துட்டு இருக்காங்க. அன்லிமிட்டடா கொடுக்கறதோட இல்லாம டேஸ்டாவும் கொடுக்குறாங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கடையோட பேரு கவின்ஸ் ஃபுட் கார்னர். கரெக்டா எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராமகிருஷ்ணாபுரம் 3rd ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் வந்து ராஜா ஷாப்பிங்க்கு ஆப்போசிட்லயே இருக்கும். நீங்க ராஜா ஷாப்பிங்னு லொக்கேஷன் போட்டே வந்துடலாம். நானுமே இந்த இடத்துல ஹாஃப் அன் ஹவரா சுத்திட்டு இருந்தேங்க, லொக்கேஷன் கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட 12:00 வந்துட்டேன், ஆனா 12:45 வரைக்கும் இங்கேயே சுத்திட்டு இருந்தேன். கடைசியா அந்த ராஜா ஷாப்பிங்னு ஒரு லொக்கேஷன் சொன்னாங்க, அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சி வந்தேன். இந்த இடத்துல வந்து டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும்னு சொல்றாங்க. மெயினான விஷயம், அன்லிமிட்டடா ஃபுட்டு கொடுக்குறாங்க. அன்லிமிட்டடா ஃபுட்டு கொடுக்குறாங்களே, குவாலிட்டி எப்படி இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும் எல்லாமே நானுமே யோசிச்சேன். நான் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துருக்கேன், டேஸ்ட் எல்லாம் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க, குவாலிட்டியுமே செம்மையா இருக்குங்க. இந்த உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு நமக்கு தெரியல. ஓனர் பேசுறாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப பிஸியா இருக்காங்க, கூட்டம் வேற அதிகமா இருக்கு. நம்ம மக்கள் கிட்ட ரிவ்யூ கேட்கலாம், நானும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், தேடி வந்திருக்கேன். நல்லா இருக்கு, வெரி குட் குவாலிட்டி. டிஃபன் கடைகளும் வேற எங்கேயும் இருக்குது. வந்த ராஜா என் எதிரில் இருக்க நாங்கள் பேர் கேள்விப்பட்டேன், நல்லா இருக்கு, குட் டேஸ்ட், ஹோம் மேட் ஃபுட் மாதிரி, நைஸ், வெரி நைஸ். ஆக்சுவலாக ஃபுட் குவான்டிட்டியும் ஓகேவாக தான் கொடுப்பாங்க, அன்லிமிட்டட் தான் கொடுப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டாலும் இந்த வெரைட்டி ஆஃப் ரைஸஸும் நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஃபுட்டு சாப்பிடும் போதும் ஒரு ஒரு சாப்பாடும் டிஃப்ரெண்ட் டேஸில் தான் இருக்கும். அண்ட் இட் ஃபீல்ஸ் அ டச் ஆஃப் ஹோம், நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா இருக்கும். லாஸ்ட் வீக் ஐ திங்க் ஸோ, லாஸ்ட் வீக் ஆர் 2 weeks பிஃபோர் ஐ ஹேட் ஹியர், நல்லா தான் இருந்துச்சு. இப்போ திரும்ப கூட்டு வந்திருக்கான். அண்ட் அன்லிமிட்டட் சாப்பிட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அந்த லெமன் ரைஸும் அந்த புளி சாதமும் நல்லா இருக்கும், டிஃப்ரென்ஸ் அப்படியே தெரியும். லெமன் ரைஸ் லெமன் ரைஸ் மாதிரியும் புளி சாதம் மாதிரியும் இருக்கும். நாங்கள் பட்டியல் தெருவில் வந்து ஒரு 6 மாசமா வேலை செய்யணும். 6 மாசமாவே இங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு என்ன எட்டு வரணும்னு சாப்பிடுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, மற்ற இடத்துல எல்லாம் அளவு சாப்பாடு மாதிரி தான் கொடுப்பாங்க, இந்த இடத்துல அளவு இல்லாம நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடலாம்னு கொடுக்குறாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறோம்னா, ஒரு அளவு ஓவர் ஃபுல் இருக்கு, காசு கொடுத்தாலும் ஓவர் ஃபுல், சில இடத்துல காசு கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த இருக்கு உணவு இருக்கு. இல்ல அன்லிமிட்டடா கொடுக்கறது பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் பெட்டரா தான், இப்போ எங்குமே கிடைக்கிற இந்த இடத்துல மட்டும்தான் அன்லிமிட்டடா 50 ரூபாய்க்கு கிடைக்குது. நல்லா எல்லாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு, கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல ஃபுட்டாகவும் இருக்கு, நல்லா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவும் இருக்கு. எல்லாம் நல்லா வந்து சாப்பிடலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா நான் டெய்லியும் இங்கே வந்ததுலேருந்து ஒரு 3 மாசமா இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்கு, குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி இருக்கா இல்ல வீட்டுல சாப்பிடுற? வீட்டுல சாப்பாடு மாதிரி இருக்கு, நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு, நல்லா எல்லாம் வந்து சாப்பிடலாம், நிறைய பேர் வராங்க சாப்பிட்டுலாம். 6 மாசமா சார் ரெகுலராக வரும், ரெகுலராக வரும். சைவம்னா இங்கே தான், அசைவம்னா வெளில இருக்கும், சைவம்னாலும் இங்கே தான். இப்போ அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க இல்லையா, நல்ல திருப்தியாக தான் இருக்கு, நல்லா தான் சாப்பிடும், நல்லா சாப்பிடணும் கரெக்டாக இருக்கு. ஒயிட் ரைஸோட வெத்தி ரைஸ் நல்லா சாப்பிடும். நம்ம எது வேணுமோ அந்த சாதம் வேணுன்றத கேட்டு வாங்கி சாப்பிடலாம், கரெக்டாக இருக்கு. ஐயா வணக்கம். ஐயா உங்க பேரு? சுந்தரம். சுந்தரம், இந்த இதுல வந்து எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? நடுவுல கொரோனாவில ஒரு 1.5-2 இயர்ஸ் ஒரு டிஸ்லோகேஷன், அதுக்கப்புறம் ரிவைவ் பண்ணோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரிவைவ் பண்ணோம். ஓகே, குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாம் பேஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரு டெசிஷன் மனசுக்குள்ளேயே இருக்குது, அதை ஆரம்பித்தோம்.
பட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே இம்மிடியேட்டாக அது பிக்கப் ஆகிப்போச்சு. டவுன் ரோடன் பீப்புளுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்ச வரைக்கும் போடலான்னு. அதில் இருந்தாலும் சில ப்ராப்ளம்ஸும் இருக்குது, சக்ஸஸுக்கு பின்னாடி சில ப்ராப்ளம்ஸ். இது என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் லைஃப்பில் இருக்கவங்கலாம் இதை அவைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃபார் ரீசன்ஸ் பெட்டர் நோன் டு தம். அவங்க இதை ஒரு முக்கியத்துவமாக நினைக்கிறது நிறைய அவங்க தான் வேஸ்ட் பண்ணது. பட் இந்த டவுன் ரோடன் பீப்புள், லோயர் மிடில், நார்மல் வாக் ஆஃப் லைஃப்பில் இருக்கிறவங்களாம் வேஸ்டே பண்ண மாட்டோம், கட்டை க்ளீன் பண்ணிவிடும். இது ஒன்று தான் ஒரு டிஃபிகல்ட்டி. அதை அட்வைஸ் பண்ணி பார்த்தா எடுபடலை. With all that, we are running it quite successfully. உங்களுக்கு லாபம்ன்றது கம்மியா தானே இருக்கும்? ரொம்ப மைனர், ரொம்ப மினிமம் இல்லை. பட் we are not solely depending upon this income. அதனால we are able to thrive. அதுவும் ஒரு இன்டைரக்டா இருக்கு. ஃபைனலாக நம்ம ரிவ்யூ போர்ஷன் வந்துட்டோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். இது தயிர் சாதம், இது கேப்சிகம் ரைஸ், மிளகு சாதம், புளி சாதம், லெமன் சாதம், பீட்ரூட் சாதம், கேரட் சாதம், சாம்பார் சாதம், இது தக்காளி சாதம். மொத்தமாக வந்து 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல் வெரைட்டி ரைஸும் கொடுக்குறாங்க, மீல்ஸும் கொடுக்குறாங்க. வெரைட்டி ரைஸை பொறுத்த வரைக்கும் 10 வெரைட்டி ரைஸ் இருந்தது. தேங்காய் சாதம் மட்டும் காலியாகிடுச்சு, மீதி எல்லாமே இருந்தது நான் வாங்கிட்டேன். இதில் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு கேரட் ரைஸ் எது ஸ்டார்ட் பண்ணலாம். கேரட்டை வந்து துருவி போட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்காங்க. மற்றபடி காரம்லாம் எதுவும் போடல, அந்த வரமிளகாவோட காரம் தான் இருக்குது. கேரட் ரைஸ் கம்மியாக இருக்கும். கேரட் வந்து நல்லா வெந்திருக்கு, எண்ணெயிலே தான் வதக்கியிருக்காங்க, தண்ணி மாதிரி இது யூஸ் பண்ணிதான் வேக வைக்கலாம். கேரட் ரைஸ் சூப்பராக இருக்குது, மைல்டாக இருக்குது. அடுத்தது வந்து சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் காரமாக இருக்குது, தனியாவோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. காரமும் தனியாவோட ஃப்ளேவர் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த ஐயர் ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க, ஐயங்கார ஆட்டு சமையல் மாதிரி இருக்குது. சாதம்லாம் நல்லா குழஞ்சிருக்கு. அப்படியே வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆனியன்லாம் அவங்க ரொம்ப யூஸ் பண்ணல, பிராமின் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம வரிசையில் தக்காளி சாதம் தான் இருக்குது. தக்காளி சாதத்தில் வந்து எல்லாத்துலேயுமே வரமிளகாய் தாளிச்சிருக்காங்க. தக்காளி சாதம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து 1 கிலோ வந்து 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. அதில் இவங்க வந்து தக்காளி சாதம் வெரைட்டி ரைஸில் கொடுக்குறாங்க, அது ஒன்றும் இவ்வளோ சீப்பான ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க, அதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். மில்லன் ஃபில் பார்த்தீங்கன்னா தக்காளியோட ஃப்ளேவர் இறங்கி ரைஸ் வந்து வெறவெறியாக குக் பண்ணியிருக்காங்க. எல்லாமே புளுங்கில் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைஸுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவங்க வந்து சோடா உப்பும் போட்ட மாதிரி தெரியல. எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு, சாப்பிடணும்னு தோணுது. இன்னும் தக்காளி சாதம்லாம் வந்து நல்லா காரமாகவும் பண்ணியிருக்காங்க, அந்த தக்காளியோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கு. இவ்வளோத்தையும் பார்த்தோன்னே எனக்கு வந்து எப்படி கெஸ் பண்ணுறதுன்னு தெரியல, நான் பார்த்தாலே தெரியுது இந்தந்த ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்தளவுக்கு அவங்க வந்து அந்த காய் அதிகமாக போட்டிருக்காங்க. கேப்சிகம் ரைஸில் வந்து கேப்சிகம்மை பார்த்து தான் நான் கேப்சிகம் ரைஸ்னே கண்டுபிடிச்சேன். அப்போ வந்து அந்த என்ன ரைஸோ அதுக்கான தேவையானது அவங்க போட்டிருக்காங்க. அடுத்தது லெமன் சாதம். நான் சொன்ன மாதிரி எல்லாமே வரமிளகா தான் போட்டிருக்காங்க தாளிப்புக்கு. அந்த வரமிளகாவோட காரம் வந்து செம்மையாக இறங்கியிருக்கு. அடுத்தது லெமன் சாதத்தோட சாப்பிட்லாம். லெமன் சாதம் வந்து அப்படியே எல்லோஷா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அதான் ஒரே மாதிரி இல்லாமல் ஃப்ளேவர் வைஸ் சூப்பராக இருக்குது. ஒன்று ஒன்றுத்துலேயும் தனித்தனியான டேஸ்ட்டு தெரியுது நல்லாவே. நம்ம ஊறுக்காவோட சாப்பிட்லாம். மாங்காய் ஊறுக்காய் கொடுத்துருக்காங்க. அந்த ஊறுக்காவோட லெமன் ரைஸ் சாப்பிடும்போது அந்த ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் எல்லாமே வேறு லெவல். லெமன் சாதத்துக்கு அடுத்து புளி சாதம். புளி சாதமும் ஒருத்தர் சூப்பராக இருக்கும்னு சொன்னார். அது வத்தலோட சாப்பிடலாம். புளி சாதம் வந்து நல்லெண்ணெயில் தாளிச்சிருக்காங்க, டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்குது ஃபீல்டு. காரம் இதெல்லாம் டாமினேட்டே பண்ணல, மைல்டாக இருக்கும். நெல், தனியா, வரமிளகா, கொஞ்சம் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்க. அந்த பொடியோட ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்தது பீட்ரூட் சாதம். பீட்ரூட் சாதம் வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. பீட்ரூட் வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணி ரைஸை போட்டு கலந்துருக்காங்க. கண்டிப்பாக பீட்ரூட் வந்து ஸ்வீட்னஸ் தான் இருக்கும்.
அதே மாதிரிதான் இருக்கு. வதக்கி தான் பண்றாங்க எல்லாமே, ஆயிலே அப்படியே குக் பண்ணிருக்காங்க. ஃபிளேவர் வைஸ் சூப்பரா இருக்கு. இதுல வெங்காயம் எல்லாம் போட்டிருக்காங்க, கருவேப்பிலை தாளிப்புலாம் போட்டு பண்ணிருக்காங்க. ஆயிலுமே வந்து மைல்டா தாங்க இருக்கு, ஓவராலா ஆயிலா இல்ல. கேப்சிகம் ரைஸ் தான் சாப்பிடணும். இந்த கேப்சிகம் ரைஸும் மிளகு சாதமும் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. கப்சிகம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி வெங்காயம் போட்டு ஜீரகம் கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணி வேக வச்சுருக்காங்க, அதனால அங்கே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. ஓவராலும் நல்லா இருக்குங்க. அன்லிமிட்டடாக சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக வந்து வேலை செய்கிறவங்க, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கேப்சிகம்ல வந்து கொஞ்சம் காரமாக இருக்கு, நல்லா இருக்கு கேப்சிகம் ரைஸ். அடுத்தது நான் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், மிளகு சாதத்துக்கு வந்தாச்சு. மிளகு சாதம் வந்து நல்லா பெப்பர்லாம் போட்டிருக்காங்க, பவுடர் ஆகிட்டாங்க பெப்பரை. வெறும் வெங்காயம் போட்டு கருவேப்பிலை கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்காங்க. இதுல காரம்னால வரமிளகாய் இதுல மட்டும் போடலை. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காம்போ ஒன்று சாப்பிட்டாலே எனக்கு ஃபுல்லாயிடும். அன்லிமிட்டடா சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிடலாம், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இந்த மிளகு சாதம்லாம் இன்னொரு வாட்டி வாங்கி சாப்பிடணும்னு தோணுது, அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரா இருக்குங்க. ஊருக்காகவும் தயிர் சாத்தி சேர்த்து சாப்பிடுவோம். தயிர் சாதம் சூப்பராக இருக்கு. இதை மட்டும் பச்சரிசியில் பண்ணியிருப்பாங்க போல, இது மட்டும் டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்கும். கொழையை வேக வச்சுருக்காங்க, தயிர் சாதத்தோட பதனியை தான் கொழ கொழன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு காரம் எல்லாமே வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக போட்டிருக்காங்க, நல்லா இருக்குங்க. டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. சாப்பிட்டுட்டு வரேன். அன்லிமிட்டட் வேற சொல்லிட்டாங்க, மிளகு ரைஸ் இருந்ததுன்னா அதை வந்து இன்னொரு வாட்டி வாங்கி சாப்பிடலாம். ஸ்டோரி தாங்க நமக்கு முக்கியம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி குவான்டிட்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டேஸ்ட் எல்லாமே கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஸ்பாட்டு. இவங்க வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மெயினாக கொண்டு வந்தது காரணம் வந்து ஒரு நடுத்தர மக்களும் ஒரு கூலி வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் அன்லிமிட்டட் கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாக வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட்டை அவங்க கண்ணு முன்னாடியே தூக்கி போடும்போது அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோமோ அதே மாதிரி இங்கே வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதுதான் அவங்களுமே நினைக்கிறாங்க. ஸோ வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, வேணுன்றதை வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போங்க. இதே மாதிரி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.